ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமா டெக் அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய திட்டம் வகுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல மூணு புதிய அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. கூகுள் ஆப்பிளுக்கு எதிராக புதிய பிளே ஸ்டோர் உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்தியாவில் இருக்க முன்னணி செயலிகள்லாம் கடந்த சில நாட்களாகவே கூகுள் பிளே ஸ்டோர் மூலமாக பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வராங்க. இப்போ ரீசெண்டா கூட பேடிஎம் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்நிலையே வந்து மத்திய அரசு வந்து கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக இந்தியாவில் உருவாக்கப்பட்டு நம்ம நாட்டுக்கு என சொந்தமா ஒரு பிளே ஸ்டோர் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. மத்திய அரசு திட்டமிட்டபடி இந்தியாவில் பிளே ஸ்டோர் உருவாக்கினா கூகுள் ஆப்பிள் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வர்த்தக பாதிப்பை ஏற்படும். ஏற்கனவே சீன ஸ்மார்ட் போன்லாம் தனக்கென தனிப்பட்ட பிளே ஸ்டோர் உருவாக்கி செயல்படுத்தி வராங்க. தற்போது இந்தியாவும் புதிய பிளே ஸ்டோர் உருவாக்க முடிவு செய்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் வாடிக்கையாளர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வந்து யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் ஆண்ட்ராய்டு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. புதுசா உருவாக்கப்பட உள்ள மொபைல் பிளே ஸ்டோர் வந்து இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து ஆண்ட்ராய்டு போன்லயும் கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆண்ட்ராய்டு போன்லயும் கட்டாயம் ப்ரீ இன்ஸ்டால் ஆக இந்திய அரசுடைய பிளே ஸ்டோர் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்திருக்காங்க. இந்திய அரசுடைய இந்த முயற்சியின் மூலமா வெளிநாட்டு நிறுவனத்தின் ஆதிக்கத்தை குறைக்கவும் நம்ம இந்தியாவில் வர்த்தகத்தை அதிகப்படுத்தவும் இது உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல புதுசா ஒரு 3 ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க. 3 சிறப்பான அம்சங்கள் வந்து அறிமுகம் செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து மியூட் ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இருக்கு. இந்த மியூட் ஆப்ஷன் மூலமா நிறைய சேட்ஸ் அப்புறம் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் மியூட் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப கரண்டே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேட்டையோ இல்ல குரூப்பையோ வந்து மியூட் பண்றதுக்கு வந்து 8 hours இல்ல 1 week இல்ல 1 year தான் கொடுத்திருக்காங்க. அந்த மியூட்டுக்கான டைம் டியூரேஷன் முடிஞ்ச அப்புறம் திருப்பியா வந்து மியூட் பண்ணணும்னா டைம் டியூரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். 8 hoursஆ இல்ல 1 yearஆ இல்ல 1 weekஆ கொடுக்க வேண்டியிருக்கும். தற்போது வாட்ஸ்அப்ல மியூட் ஆப்ஷன் கீழே வந்து புதுசா ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. ஃபார்எவர்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு சாட்டையோ இல்ல குரூப்பையோ வந்து மியூட் பண்ணணும்னா பர்மனண்டா மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொண்டு வர போறாங்க. இது இப்ப பீட்டா வெர்ஷன்ல வந்து டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து எல்லா வாட்ஸ்அப்லயும் இந்த ஃபீச்சர் வந்துடும். அடுத்த ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் யூசேஜ். ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா வாட்ஸ்அப்லையும் இருக்கும். அதாவது வாட்ஸ்அப் ஸ்டோரேஜில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், கான்டெக்ட், லொக்கேஷன், ஃபோட்டோ, ஸ்டிக்கர்ஸ், ஜிஃப், வீடியோஸ்ன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாட்லேயும் வந்து இது எல்லாமே காட்டும். இதில் ஏதாச்சும் நீங்கள் டேட்டா டெலிட் பண்ணோம்னா ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்து தேவையான டேட்டா டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு சாட்டில் இருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், தேவையில்லாததுலாம் டெலிட் பண்ணிக்கலாம். இது உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபைலாக தான் காட்டும். இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ஃபீச்சரை வந்து எதை டெலிட் பண்ணலாம், எதை வைத்திருக்கலாம்னு ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் மெசேஜ் போனீங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து பல்காக தான் டெலிட் பண்ண முடியும். அதில் இருக்க குறிப்பிட்ட ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ டெலிட் பண்ண முடியாது. இப்போ கொண்டு வந்திருக்க ஃபீச்சரில் வந்து நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணலாம், எதெல்லாம் வந்து வைத்திருக்கலாம், எதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம், ஸோ அதெல்லாமே ஷோ ஆகும். இதன் மூலமாக நீங்கள் மொத்தமாகவும் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லாத ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். இது இப்போ பீட்டா வெர்ஷனில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லா வாட்ஸ்அப்புக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் இமேஜையோ இல்லை வீடியோஸையோ ஜிஃபோ எடிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸையும் டெக்ஸ்டையும் வந்து அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸில் வெரிஃபைடு கான்டாக்ட்ஸோடைய வாய்ஸ் காலாக ஆகட்டும் இல்லை வீடியோ கால் பட்டன் ஆகட்டும் எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சேட்டில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கானில் வந்து இந்த வாய்ஸ் காலாக வீடியோ கால் ஆப்ஷன் இன்னும் இருக்குது. எதுக்காக இதை ரிமூவ் பண்ணாலும் தெரியல, பட் வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் வந்து போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லா வாட்ஸ்அப்லேயும் வந்துடும். இந்த பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.